நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அவங்களோட பொண்ணு மீரா அவங்களோட வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காங்க. இவங்களுக்கு வயது 16 தாங்க ஆகுது. அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ் ஸ்கூலில் வந்து பிளஸ் டூ படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூலில் ரொம்பவே அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா ரொம்ப டிசிப்ளின்டான பொண்ணு. ஸ்கூலில் நடக்கக்கூடிய கல்ச்சுரல் ஃபங்க்ஷனோட செக்ரட்டரியாக இருக்காங்க. ஸோ அவங்க செக்ரட்டரியாக பொறுப்பேற்றுட்டு இருந்த அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே தற்போது சோஷியல் மீடியாவில் வெளிவந்துட்டுருக்குங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி அளவில் தான் வந்து அவங்க இந்த மாதிரி மீரா அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஆகுதுன்ட்டு விஜய் ஆண்டனி தான் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே வேகமாக அங்கேருந்து இது பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போகிற வழியிலேயே அவங்களுக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு சிகிச்சைக்காக அந்த குழந்தையினுடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி மட்டும் அவருடைய நண்பரும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வேற யார் பார்க்க வரதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பார்க்க வாங்க, அது வரைக்கும் எங்களை கொஞ்சம் இது பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆண்டனி சொல்லிவிட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காவல் ஆய்வாளர் வந்து விஜய் ஆண்டனி அவங்கக்கிட்ட அந்த ரெக்கார்டில் சைன் பண்ணுறதுக்காக, உடற்கூறு ஆய்வு சிகிச்சை வந்து துரிதமாக முடிக்கிறதுக்கான அந்த ரெக்கார்டில் சைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில கேள்விகள் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கார்டில் சைன் பண்ணி அந்த குழந்தையினுடைய உடல் வந்து 10 மணிக்கு உடற்கூறு ஆய்வு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்குங்க. ஸோ ஒரு 17 வயது பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த குழந்தை ஏற்கனவே டிப்ரெஷனில் இருந்தா அப்படிங்கிற தகவல் மட்டும்தாங்க வெளிவந்திருக்கு. எதனால் டிப்ரெஷனில் இருந்தாங்க, படிப்புனாலையா, இல்லை அவங்க நண்பர்களாலையா, இல்லை வேறு எதுவும் வெளிவட்டாரங்கள்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா, அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் தெரிய வரலை. ஸோ இது முதற்கட்டமாக போலீஸார் தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் விசாரிச்சிட்ருக்காங்க. அவங்களோட ரூமில் அவங்க வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளிவந்திருக்கு. இந்த உடற்கூறாய்வு சிகிச்சைக்கு அப்புறமா தான் எதனால் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற முழு தகவலும் வெளிவரும். அதுக்காக வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா, நடிகர் விஜய் ஆண்டனி அவங்களுடைய குடும்பத்திற்கு எல்லாருமே இப்போ தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. தற்கொலை அப்படிங்கிற ஒன்று எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வு ஆகவே ஆகாது, அது பல விஷயங்களுடைய தொடக்கமாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய பெற்றோர், நண்பர்கள், நம்மளோட நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்கும். வழியை அனுபவிச்சு நாம் இறந்து போயிடுவோம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம நினச்சி நினச்சி ஒவ்வொரு நிமிடமும் வந்து இயங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம எந்த காலத்துலேயும் கொடுக்கவே கூடாதுங்க. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய குடும்பத்திற்கு நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுடுங்க.